பிரதர் மைக்கேல் பட ட்ரைலர் பாத்தீங்க? ஆமா பார்த்தோம் ப்ரோ. எப்படி இருந்துது ட்ரைலர்? ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருந்தது. ரியலி அப்ரிஷியேட். ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி படம் மாதிரி இருக்குது. ஹோப்பிங் ஃபார் த மோ, பிகாஸ் விஜய் சேதுபதி ரொம்ப டாப் ஆக்டர்லேயே வராங்க. அவங்களோட மூவி எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவெயிட்டிங் மூவி. ப்ரோ மைக்கேல் பட ட்ரைலர் பார்த்தீங்களா? ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ. விஜய் சேதுபதியோட கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சி, மியூசிக் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. கௌதம் வாசுதேவ் மேனன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. மைக்கேல் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. மைக்கேல் ட்ரைலர் பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்து? சந்தீப் கிஷன் வந்து பிடிக்கும். விஜய் சேதுபதி வேற வில்லனாக இருக்காரு. ஏதோ ஒரு பொண்ணுக்காக, அவனோட லவ்வருக்காக ஒரு ராவாக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. எஸ்பேட் ராஜா இவங்க சொல்லி தான் நானும் பார்த்தேன். இதுவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் கொஞ்சம் ஆக்ஷன்லாம் நிறையா இருக்குது. மேக்கிங்கே நல்லா இருக்குது. ரொம்ப ராவாக எடுத்திருக்காங்க. அதுவே நல்லா இருக்கு. ட்ரெய்லர் வந்து எனக்கு படம் பார்க்க தோணு வச்சு. விஜய் சேதுபதி படம் வந்து நான் எதுவுமே மிஸ் பண்ணவே மாட்டேன். பட் ரீசெண்ட் டைம்ஸில் அவ்வளோ ஒன்றும் இல்லை. பார்க்கலாம். விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி மூவி கண்டிப்பா போயிடுவேன். கண்டிப்பா போவேன். சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு பண்ணுக்காக சண்டை போடுற மாதிரி அப்படி எக்ஸ்பெக்டேஷன் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ட்ரெய்லர் பார்த்தோன்னே படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மைக்கேல் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்க? பார்த்தோம் ப்ரோ. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல கேங்ஸ்டர் ஃபிலிமாக நல்லா இருக்கும். விக்ரம் மாதிரி நல்ல மல்டி ஸ்டார்லாம் நடிச்சு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. கேங்ஸ்டர் ஃபிலிம் எப்படி பண்ணுறாரு பார்க்கணும். ஓகே. படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுறோம். ஓரளவு ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? நல்லா. தேங்க்யூ. மைக்கேல் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா? ஆ பார்த்தோம். எப்படி இருந்தது? நல்லா ஒரு மாதிரி பீரியாடிக் லைட்டாக கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஷேடு கலர் ஷேடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஜிவிஎம் பார்க்க சூப்பராக இருந்தாரு. கேங்ஸ்டர் ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இருக்குது படம் பார்க்க. ஓரளவு மைக்கேல் ட்ரைலர் பிடிச்சிருந்தா? ஆ ஓகே, நல்லா இருந்துச்சு.